மான்யா ஒரு பெரிய ஹோட்டல்ல ஷெஃபா இருந்தா அவ நிறைய விதமான உணவுகளை செய்யறதுல எக்ஸ்பர்ட்டா இருந்தா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு கூட மான்யா செய்யற வேலை பிடிச்சது மான்யா நீ பண்ற ரெசிபி எல்லாம் பிடிச்சிருக்கு நீ எப்படியே புதுசு புதுசா டிஷஸ் எல்லாம் இது இந்த மாசத்தோட சம்பளம் தேங்க்யூ சார் இன்னைக்கு சம்பளம் வந்திருக்கு நான் அம்மாக்காக ஒரு ஷால் வாங்குறேன் குளிரும் அதிகமா இருக்கு அப்புறம் ராகுல் கூட ரொம்ப நாளா ஒரு புது பேட்டை கேட்டுட்டு இருக்கான் அவனோட பிறந்தநாளும் வரப்போகுது அவனுக்காக ஒரு பேட்டும் வாங்கிடுறேன் மான்யா தன்னோட அம்மாக்காக ஷால் அப்புறம் ராகுல்காக பேட் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தா அடவா அக்கா புது பேட் இன்னைக்கு இந்த பேட்ல தான் விளையாட போறேன் மான்யா கண்ணு உனக்கு சம்பளம் கிடைக்குது அதால எங்களுக்காக இவ்ளோ வாங்குற உனக்காகவும் அப்பப்போ ஏதாவது வாங்கிக்கூடா அம்மா நான் உங்களுக்காக வாங்குறப்போ எனக்கு அதுலயே ரொம்ப சந்தோஷம் கிடைக்குதுமா மான்யா எல்லார பத்தியும் எவ்ளோ யோசிக்கிறா கடவுளே என் பொண்ணுக்கு எப்பயுமே வெற்றி கிடைக்கணும் உங்களோட ஆசிர்வாதம் எப்பவுமே என் பொண்ணு மேல இருக்கணும் என் பொண்ணு சின்ன வயசுல இருந்தே துக்கத்தை அனுபவிச்சிருக்கா அவ அப்பாவை அப்புறம் எல்லாம் பொறுப்பையும் அவளே ஏத்துக்கிட்டா மான்யா இதே போல கஷ்டப்பட்டு ஹோட்டல்ல வேலை செஞ்சிட்டு இருந்தா மோனிகான்ற பொண்ணு கூட அதே ஹோட்டல்ல வெயிட்டராட்டம் வேலை செஞ்சிட்டு இருந்தா அவளும் மான்யா செய்யற சாப்பாட்ட பாராட்டிக்கிட்டே இருப்பா மான்யா உன் கையால செஞ்ச பாவ் பாஜிய ரொம்ப நாளா நான் சாப்பிடல ஹட நாளைக்கு ஹாலிடே தானே நீ வீட்டுக்கு வந்துரு நான் உனக்காக ஸ்பெஷலா பாஜி செய்யறேன் நெஜமா அப்போ நாளைக்கு பாட்டி உங்க வீட்டுல சரி உனக்கு தெரியுமா ஹோட்டலுக்கு பூர்வின்னு ஒரு புது பொண்ணு வந்திருக்காளாம் இதுக்கு முன்னாடி அவ வெளிநாட்டுல பெரிய ஷெஃப் வேலை செஞ்சாளாம் அவ ரொம்ப மாடர்ன் டைப்பு எத்தனை பேர் இந்த ஹோட்டல்ல ஷெஃப் வேலைக்காக வராங்களோ தெரியல பரவாயில்ல வரட்டும் அவளும் நம்மள மாதிரியே வேலைக்காக வந்திருப்பா அது என்னவோ சரிதான் ஆனா மேனேஜர் கூட அவள ரொம்ப பாராட்டுறாரு வெள்ளிநாட்டு ஹோட்டல்ல ஹோட்டல்லாம் அவ வேலை செஞ்சிருக்கா அதனாலயே அவ ரொம்ப சீன் போட்டுட்டு இருக்கா மோனிகா மானியா கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ஹோட்டல் ஓனர் ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்தாரு மானியா இது பூர்வி இன்னிலிருந்து இவங்க உங்க கூடதான் வேலை பாப்பாங்க பூர்வி நீ ஒரு தடவை கிச்சனை பாத்துக்கோமா ஏதாச்சும் வேணும்னா கேளுமா அவ்ளோ எனக்கு தெரியும் நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஹோட்டல்ல உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல உங்களுக்கு தெரியும்ல கஸ்டமர்ஸ் எப்படி எதிர்பார்ப்பாங்கன்னு நீங்க கவலைப்படாதீங்க சார் நான் உங்க ஹோட்டலுக்கு வந்துட்டேன்ல உங்க ஹோட்டலுக்கு கஸ்டமர்ஸ் லைன்ல நிப்பாங்க பூர்வியும் மானியாவோட சேர்ந்து வேலை பண்ண ஆரம்பிச்சா ஆனா பூர்வி ரொம்ப தந்திரமானவ எல்லா வேலையும் மான்யா தான் பண்ணுவா ஆனா மேனேஜர் அங்க வரப்புறாருன்னு தெரிஞ்சதுமே பூர்வி வேலை செய்யற மாதிரி நடிப்பா பூர்வி தன்னோட வேலையில ரொம்பவே கேர்லெஸ்ஸா இருப்பா இதே போல ஒரு நாள் பூர்வி இந்த ஆர்டரை ரெடி பண்ணனும் இதுல காரம் கம்மியா இருக்கிற மாதிரி பாத்துக்கோ ஒன் செகண்ட் எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வருது அப்புறம் நீ கவலைப்படாத மான்யா இந்த ரெண்டு ஆர்டர்ஸ் நீ பண்ணு இதுல காரம் அதிகமா இருக்கணும் நான் ஒரு கால் அட்டெண்ட் பண்ணிட்டு வரேன் சாப்பாட்டுல காரம் அதிகமா இருக்கிறதுனால கஸ்டமர்ஸ் ரொம்பவே கோவப்பட்டாங்க எவ்ளோ பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க நான் இந்த ஆர்டர்ல காரம் கம்மியா இருக்கணும்னு சார் நான் கிட்ட அப்படிதான் சொன்னேன் ஆனா அவ ஏன் இப்படி செஞ்சானே எனக்கு தெரியல சார் உங்களுக்கு தெரியுமா என்னோட ஒரு ஃபாரின் ஃப்ரெண்ட் இந்த ஹோட்டலுக்கு கெஸ்டா வராங்க அதனால அவங்க கிட்ட போன் பேசிட்டு இருந்தேன் நான் மான்யா கிட்ட சாப்பாட்டுல காரம் கம்மியா இருக்கணும்னு சொல்லிருந்தேன் ஆனா அவ நான் சொன்னதை ஏன் சரியா கேக்கலன்னு எனக்கு புரியல மான்யா நான் இப்பவே இருந்து நான் உன்னை தூக்குறேன் இருந்து வேலைக்கு வர வேண்டாம் சார் பொய் சொல்றவங்களை நம்பற இடத்துல நானும் வேலை செய்யணும்னு விரும்பல தேங்க்யூ மான்யா ரொம்ப சோகமா வீட்டுக்கு வந்து தன்னோட அம்மாக்கு நடந்ததெல்லாம் சொன்னா நீ சரியாதாண்டா செஞ்ச நமக்கு மரியாதை கிடைக்காத இடத்துல வேலை செய்யணும்னு அவசியம் இல்ல வணக்கம் ஆண்டி மான்யா எப்படி இருக்கா அட மோனிகா இன்னைக்கு வேலைக்கு போலியா உனக்கு தெரியுமா நீ இல்லாம எனக்கு அந்த ஹோட்டல்ல பிடிக்கவே இல்ல அதனால நான் அந்த ஜாப விட்டுட்டேன் மோனிகா என்ன இது எனக்காக நீயே வேலை விட்ட அட விட்டு தள்ளு அதெல்லாம் நான் எப்படியோ அந்த வேலைய செஞ்சு செஞ்சு வெறுத்துட்டேன் இனி கொஞ்ச நாள் பிரேக் எடுத்து திரும்ப வேலையை தேட ஆரம்பிப்பேன் சரி வா இன்னைக்கு நான் செஞ்ச பாவ் பாஜிய சாப்பிடு அன்னைக்கு கூட உன்னால வர முடியல நான் ஒரு புது மசாலாவை செஞ்சிருக்கேன் இன்னைக்கு பாவ் பாஜில தான் போட போறேன் அப்போ எனக்காக புது விதமான பாவ் பாஜிய செய்ய போறியா ஆ அப்படியே நினைச்சுக்கோ புது மசாலாவால செஞ்ச புது பாவ் பாஜி மான்யா இந்த பாவ் பாஜி நிஜமா ரொம்ப சூப்பரா இருக்கு நீ நிஜமா பெஸ்ட் ஷெஃப் மான்யா இத சாப்பிட்டு என்னோட மூளைல ஒரு ஐடியா தோணிருக்கு நீ ஒரு புது பாபாஜி கடைய ஆரம்பிக்கலாமே நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து ஆரம்பிக்கலாமே பாதி காசு நான் போடுறேன் மிச்ச பாதி காசு நீ போடு நாம பார்ட்னர்ஷிப்ல வேலை செய்யலாம் ஆண்டி நான் சரியா சொன்னேன்ல ஐடியா நல்லா இருக்கு மான்யா நீ சொல்லுடா கண்ணு அம்மா உங்க ரெண்டு பேருக்கும் சரியா படுதில்ல அப்ப சரி மோனிகா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து புது பாபாஜி கடைய ஆரம்பிப்போம் மான்யா அப்புறம் மோனிகா சேர்ந்து புது பாவ் பாஜி கடைய ஆரம்பிச்சாங்க மான்யா செஞ்ச புது பாவ் பாஜி ஜனங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கடைக்கிட்ட கூட்டம் கூடிட்டு இருந்தது அப்புறம் மான்யா மோனிகாவோட புது பாவ் பாஜி மீடியால ஃபேமஸ் ஆயிடுச்சு மான்யா உன் கையில ஏதோ மாய இருக்கு பாரு நம்ம பாவ் பாஜி சாப்பிடுறதுக்காக எவ்ளோ தூரத்திலிருந்து ஜனங்க வராங்கன்னு இத பாரு நம்மளோட பாவ்பாஜி கடைய பத்தி சோஷியல் மீடியால எவ்ளோ வீடியோஸ் வந்திருக்குனு மோனிகா இதெல்லாம் உன்னால தான் சாத்தியமாச்சு நீ அன்னைக்கு தைரியத்தை கொடுக்கலனா என்னால இப்படி இருந்திருக்கவே முடியாது அட மான்யா உன்னோட திறமையாலதான் நீ இப்போ இங்க இருக்க அப்புறம் இதுக்கு முன்னாடி ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு நல்ல இடம் கிடைச்சிருக்குன்னு சொன்ன இல்ல அதை இன்னைக்கு வா மான்யாவோட சாப்பாட்டு செய்ற திறமையும் அப்புறம் மோனிகாவோட நட்பும் சேர்ந்ததால அவங்க ரெண்டு பேருக்குமே வெற்றி கிடைச்சது அப்புறம் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேரும் நல்லா காசு சம்பாதிச்சு ஒரு பெரிய ஹோட்டல் ஆரம்பிச்சாங்க அங்க புது பாவ் தான் ஸ்பெஷல் டிஷ்ஷா இருந்தது சுமன் அந்த அளவுக்கு படிச்ச பொண்ணு இல்ல ஆனா அவ ரொம்ப புத்திசாலியான பொண்ணு ராம்பூர் நகரத்துல அவ வாழ்ந்துகிட்டு இருந்தா இப்போ அவங்க அம்மா வீட்ல இருக்கறதுக்காக புள்ளைய கூப்பிட்டுக்கிட்டு வந்திருந்தா பரத் ஓடி ஓடி எனக்கு போகுது போதுன்னு ஆயிடுச்சு தயவு செஞ்சு கொஞ்சம் சாப்பிடுறாமா அம்மாடி சுமன் நீ எவ்ளோ தான் இவனை விரட்டினாலும் அவன் சாப்பிட மாட்டாமா நான் பாத்துக்கறேன் இந்த மாதிரி நேரத்துல நீ இப்படியெல்லாம் ஓடுறது நல்லதில்லைம்மா நான் என்னம்மா பண்றது சாப்பிட்றதுக்கு இவனை துறத்திட்டு போகலன்னா இவன் சாப்பிடவே மாட்டான் அம்மா ஒரு நிமிஷம் இரு எனக்கு எதோ ஃபோன் வருது ஹலோ அத்த எல்லாம் நல்லா இருக்கீங்களா நீங்க ஏன் அனுவுறீங்க நிதினுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா எந்த ஹாஸ்பிடல் இருக்காரு நான் இப்போ வரேன் சுமனோட புருஷன் நிதினுக்கு ரோட் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சுமன் ஹாஸ்பிடலுக்கு போனா சுமன் டாக்டர் சொல்லிருக்காங்க அவனுடைய ரெண்டு கால பாலம் மாடிபட்டிருக்குன்னு டாக்டர் ஏதாச்சும் பண்ணுங்க இங்க பாருங்க இப்போ ஒண்ணுமே சொல்ல முடியாது இவங்க முனக்கால்ல ரொம்ப அடிபட்டுருக்கு அம்மா நானும் மீனா வீட்டுக்கு போயாகணும் வீட்டுல பண்டி தனியா இருக்கா இங்க பாருங்க உங்க தம்பியால இனி எதுவும் செய்ய முடியாது நீங்க பாட்டுக்கு குடும்பத்தை எடுத்து பாக்குறேன்னு பாத்துக்கிட்டு இருக்காதிங்க ஏற்கனவே ரெண்டு பசங்க வேற ஒன்னு பிறந்திருக்கு இன்னொன்னு பொறக்க போகுது நீங்க சம்பாதிக்கிற எல்லாமே அப்புறம் அவங்களுக்கே செலவா போயிடும் மீனா நீ பாத்துட்டேரு அவங்க வீட்டுக்கு வந்ததும் அவங்களுக்கும் நமக்கு இருக்கிற சொந்தத்தை நான் கட் பண்ணிடுறேன் என்ன முட்டாள் மாதிரி ட்ரீட் பண்ணாத நான் எல்லாம் யோசிச்சு வச்சாச்சு நான் என்ன பண்ணணும்னு ஹா சுமான் அப்புறம் அவளுடைய மாமியார் நித்தினை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க அடுத்த நாள் அம்மா நித்தினால வேலை பண்ண முடியும்னு எனக்கு தோணல அவனால நடக்க கூட முடியாது எனக்குன்னு தனியா குடும்பம் எல்லாம் இருக்குமா அது மட்டும் இல்லாம குழந்தையெல்லாம் இருக்கு அதனால இவங்க ஃபேமிலியெல்லாம் நான் பாத்துக்க முடியாதுமா சுரேஷ் நீ என்னதான் சொல்ல வர நேரடியா சொல்லு நான் யோசிச்சு வச்சாச்சு ரெண்டு பேருமே நாங்க தனியா போகணும் எங்களுக்குன்னு சொல்லி சொந்தமா வீடு கடை எல்லாம் இல்லவே இல்ல வீடும் வாடகை வீடு அப்படியே கடையும் வாடகை கடை தான் நான் வாடகை கட்டிக்கிட்டு அப்படியே செலவெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க முடியாது நிதின் நீ அப்புறம் உன் குழந்தையோட இன்னொரு வீட்ல இருப்பா சுரேஷ் கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமாவே இல்லையாடா இன்னைக்கு உன்னோட தம்பி இந்த நிலைமையில வந்து இருக்கும் போது பணம் செலவு பண்றதுக்காக இவ்வளவு யோசிக்கிறியே இது கொஞ்சமாவது நல்லா இருக்காடா அத்த நாங்க ஒண்ணு உங்களையும் இந்த வீட்டை விட்டு வெளிய போக சொல்லல அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நீ என்னடி என்ன வெளிய போக சொல்றது நானே என் புள்ள கூட சேர்ந்து என்ன்கிற சுரேஷ் அண்ணனு சொல்லிக்கிற தகுதி உனக்கு கிடையவே கிடையாது கூப்பிட்டுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டா கவலைப்படாதம்மா இனி என் கூடவே நீங்க இருக்கலாம் இல்லம்மா என்னோட குடும்பத்தோட நான் இங்க இருக்க முடியாது நீ அண்ணா அண்ணி கூட தனமா வாழ்ந்துகிட்டு இருக்க அதனால என்னோட குடும்ப பார்த்த உண்மையில இருக்க முடியாது இங்க பக்கத்துல வாடகைக்கு ஏதாவது ஒரு வீட பாத்துக்கூட போதோ நான் அங்க இருந்துக்கிறேன் ஆமாடி உனக்கு எவ்ளோ கஷ்டம் வந்திருக்குமா கடவுள் மேல நம்பிக்கவே எல்லாம் நல்லபடியா நடக்கும் சும்மா ஆயிரத்தி ரூபாய்க்கு ஒரு வீட வாடகைக்கு எடுத்தா இப்பதான் அவளுக்கு உண்மையான பிரச்சனையே தொடங்குது இனி குடும்பத்தனை எடுத்த தேவைப்படுற பணத்துக்கு அவ என்ன பண்ணப் போறா இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அத்த பரத் அம்மா கூட சேர்ந்து ஏதோ ஒரு கோயிலுக்குப் போயிருக்கான் வீடை இப்ப ரொம்ப அமைதியா இருக்குல்ல ஆமாமா அவன் மட்டும் இருந்திருந்தானா இருந்திருக்காது நான் போயிட்டு அத வாங்கிட்டு வந்துடுறேன் சுமன் வெளியில கிளம்புனப்போ வழியில இப்படி யோசிச்சுக்கிட்டே போனா இனி என்ன பண்றது வீட்டை சமாளிக்கப் போனா எங்க இருந்து கிடைக்கும் நான் ஒருவேளை நல்லா படிச்சிருந்தா எங்கேயாவது வேலையாவது கிடைச்சிருக்கோம் அட காய்கறி கடையா நிதின் சொரக்கா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாருல்ல அந்த கடையில இருந்தே வாங்கிக்கலாம் அண்ணா ஒரு சொரக்காவா கொடுங்க இருங்க உங்களுக்கு உருளைக்கிழங்கு கொடுத்துட்டு வரேன் இந்தாங்கம்மா ரெண்டு கிலோ உருளைக்கிழங்கு நாற்பது ரூபா ஆயிடுச்சுமா அண்ணா எடை போடுற பாத்திரத்துக்கு கீழ நீங்க என்ன ஒட்டி வச்சிருக்கீங்க அப்படியெல்லாம் ஒண்ணு ஒட்டி வைக்கல மேம் சுமன் அந்த எடை போடுற பாத்திரத்தை எடுத்து பார்த்தா அதுக்கு அடியில ஒரு காந்தத்தை ஒட்டி வச்சிருந்தாங்க அண்ணா உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா ஜனங்களை ஏமாத்தி இப்படி பழக்கிறீங்க காந்தத்தை ஒட்டி வச்சிருக்கீங்களே இப்படி ஏமாத்துறதுல உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அட இந்த இப்படி எனக்கு புரியலையே சுமன் கத்துறத பார்த்து அங்க நிறைய பேர் வந்து சேர்ந்தாங்க அப்ப அங்க ஒரு ஆள் வந்தாரு அவரை பார்த்ததோ கடை வச்சிருந்த எல்லாரும் எழுந்திருச்சு நின்னு வணக்கம் சொன்னாங்க என்னாச்சுப்பா இங்க எதுக்கு இவ்வளவு கூட்டமா இருக்கு இந்த கடைக்காரரு எல்லாரையும் ஏமாத்துறாரு இங்க பாருங்க இந்த பாத்திரத்துக்கு அடியில காந்தத்தை ஒட்டி வச்சு அவரு சம்பாதிக்கிறாரு உனக்கு எவ்வளோ தைரியம் என்னோட ஏரியல வந்து நீ கடை போட்டுட்டு இப்படி எல்லாரையும் நீ ஏமாத்திட்டே இருக்கியா நான் நினைச்சா உன்னை வியாபாரமே பண்ண முடியாத மாதிரி பண்ணிடுவேன் என்ன மன்னிச்சிருங்க சஜ்ஜன் சேட் இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணவே மாட்டேன் இனிமே ஒழுங்கா நான் காய்கறி விற்கிறேன் எனக்கு நாலு குழந்தைங்க இருக்காங்க ஒருவேளை நான் சம்பாதிக்கலன்னா அவங்க பசியால செத்து போயிடுவாங்க விடுங்க சார் பரவாயில்ல

உடனே அவனுடைய மாமியார் ஹாஸ்பிடலுக்கு வந்தாங்க சுமன் ஒரு குழந்தைய பெத்து அப்போ சஜன் சீட் கிட்ட அவங்க மாமியார் சொன்னாங்க அவளுடைய வாழ்க்கை என்ன அவ எந்த அளவுக்கு கஷ்டப்படுறா அப்படிங்கற எல்லாத்தையும் சார் இன்னைக்கு நீங்க ஒரு அண்ணன் மாதிரி எனக்கு உதவி பண்ணிருக்கீங்க இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் இதுல நன்றியெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா நீ எனக்கு தங்கச்சி மாதிரி சுமன் வீட்டுக்கு வந்துட்டான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சஜன் சீட் சுமனோட வீட்டுக்கு வந்தாரு தங்கச்சி நீ என்கிட்ட வேலைக்கு சொல்லிருந்தல என்கிட்ட காய்கறி கடை நிறைய இருக்கு ஆனா அத பாத்துக்க யாருமே இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா என்கிட்ட எவ்ளோ காய்கறி கடை இருக்கோ அதை எல்லாத்தையும் நீ நல்லபடியா பாத்துக்கோ எனக்கு தெரியும் உன்னை விட நல்லபடியா அந்த கடைய யாருமே பாத்துக்க மாட்டாங்க அத்த எனங்க பாருங்க கடவுள் இவருடைய உருவத்துல வந்து இன்னைக்கு நமக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு சுமனோட இருந்து கண்ணீர் வந்துகிட்டு இருந்துச்சு அவ அடுத்த நாள்ல இருந்து ரொம்ப கடினமா உழைக்க ஆரம்பிச்சா ஒவ்வொரு கடைக்காரர்கிட்டயும் போய் எல்லாமே நல்லபடியா நடக்குதா இல்லையானு அவ பாத்துக்கிட்டு இருந்தா சஜ்ஜன் சீட்டும் நேர்மையை வேலை பார்க்கற சுமனை பார்த்துக்கிட்டு இருந்தாரு சுமன் வந்ததுல அவருடைய வேல அவருக்கு பாதியா குறைஞ்சு போயிடுச்சு இப்ப எல்லாருமே நேர்மையா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எந்த கடைக்காரனும் ஜனங்கள மோசம் பண்ணணும்னு நினைச்சு கூட பார்த்ததில்ல சுமன் உண்மையிலேயே நீ ரொம்ப கடினமான உழைப்பாளிமா உன்ன மாதிரி மருமக கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் நித்தினும் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிக்கிட்டே வரா கொஞ்ச நாள்ல உன்னுடைய கஷ்ட எல்லாமே தீர போகுதுமா சஜ்ஜன் சீட்டோட உருவத்துல அவளுக்கு கடவுளே வந்து உதவி பண்ணியிருந்தாரு அவ அந்த கடவுளுக்காக உண்மையா நேர்மையா வளைக்க ஆரம்பிச்சா மெதுவா மெதுவா அந்த வேலைய அவ நல்லபடியா நேர்மையா செஞ்சு தன்னுடைய குடும்பத்தையும் மாமியாரையும் புருஷனையும் நல்லபடியா பாத்துக்கிட்டா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்